அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கதிர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நித்திய கல்யாணி பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் வந்துட்டு நித்திய கல்யாணி. இதுல இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும், மற்றொன்று வெள்ளை நிறத்துல இருக்கும். இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவா வந்துட்டு இது எல்லா இடங்கள்லயுமே தானா வளரக்கூடிய ஒரு செடி வகை தான். சாலையோர பகுதிகளில் வந்துட்டு அதிகமா காணப்படும். இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேன்சருக்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. இதனுடைய இலை பூக்கள்லாம் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு சித்த மருத்துவத்தில் இப்போ வரைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய மருத்துவ குணங்களும் இதை நம்ம எப்படி தான் பயன்படுத்தலாம் புற்றுநோய்க்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து, இப்போ நம்மளுடைய உடம்புல வந்துட்டு வெள்ளையணுக்கள் அதிகமாச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கு இதை வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க நித்திய கல்யாணியை. அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, உடல் வசதியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய பூக்கள் வந்து ஒரு 5 பூக்கள் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அது வந்துட்டு நல்லா, இப்போது 1/2 லிட்டர் தண்ணினா ஒரு 200 கிராம் ஒரு 200 மில்லி அளவுக்கு நல்லா சுண்டி காய்ச்சினதுக்கப்புறமா எடுத்து அந்த காய்ச்சினத கஷாயம் எடுத்து ஒரு சிறிதளவு நீங்கள் வந்துட்டு 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த டயர்னஸ்லாம் வந்துட்டு சரியாகிடும். அடுத்து புற்றுநோய்க்கு எப்படி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துட்டு அதிக அளவில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி குணப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி செடி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய முழு தாவரமும் அதனுடைய வேர் பகுதியிலிருந்து எல்லாமே பூ இலை காய் இவை அனைத்துமே எடுத்து அந்த செடி ஃபுல்லாக எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி நல்லா காயை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் ஒரு 10 கிராம் அளவு எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் சேர்த்து நல்லா காய்ச்சி நல்லா சுண்டினதுக்கப்புறமா ஒரு சிறிதளவு எடுத்து கஷாயம் மாதிரி நீங்கள் வந்துட்டு 3 வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு புற்றுநோய் வந்துட்டு குறைஞ்சிடும். மார்பக புற்றுநோய்க்கு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்து கர்ப்பப்பை புற்றுநோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு 10 கிராம் பூ எடுத்துக்கோங்க. நித்திய கல்யாணி பூவை ஒரு 10 கிராம் பூ எடுத்து தண்ணியில் சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 100 மில்லியில் ஒரு 50 மில்லி அளவு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 வேளையும் கண்டிப்பாக கர்ப்பப்பை புற்றுநோய் வந்துட்டு குறைஞ்சிடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு வேறு மாதிரி நீங்கள் பயன்படுத்திடுவோம், என்னுடைய வேரை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து ஆஸ்துமாக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, என்னுடைய வேர் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு வேர் எடுத்து 500 மில்லி தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது பாதியானதுக்கு அப்புறமா எடுத்து வடிகட்டி ஆற வச்சு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்படின்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 20 மில்லி அளவு காலை மாலை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்துமா வந்துட்டு விரைவில் குணமடையும். அடுத்து பெண்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து ஏற்படுது இல்லைங்களா, அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்துட்டு அதிகமாக ஏற்படுது இரத்த சோகை. உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி வீட்லேயே வந்துட்டு குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி அதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். இரத்த சோகை ஏற்பட்டிருக்கவங்க ஒரு 5 பூக்கள்லேருந்து எடுத்துக்கோங்க. 5 பூ எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நைட்டு. அதாவது நீங்கள் காலையில் குடிக்கணும் அப்படின்னா இரவு நைட்டே நீங்கள் ஒரு 5 பூக்கள் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த தண்ணியை நீங்கள் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் வந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதம் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அந்த 1 மாதம் குடித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிறிதளவு நீங்கள் வந்துட்டு தினமும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரத்த சோகையெல்லாம் வந்துட்டு சரியாகிடும். முக்கியமாக இது வந்து புற்றுநோய்க்கு தான் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு இதனுடைய பூக்கள் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய பூக்கள் வந்து ஒரு 10 எடுத்து இதோட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டே வரலாம். உங்களுக்கு வந்து புற்றுநோய் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேன்சர் வந்து சரியாகிடும். திரும்பவும் சொல்கிறேன், நித்திய கல்யாணி ஒரு மிக சிறந்த மருந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு தான்.
கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து சர்க்கரை நோய், சர்க்கரை நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் நீரிழிவு நோயை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி இதற்கும் வந்து மருந்தாக பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேர் இருக்கு இல்லைங்களா, வேரை வந்து நீங்கள் காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒரு சிட்டிக்கு அளவு எடுத்து சுடுதண்ணியில் சேர்த்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு வேளையும் கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோய் வந்துட்டு கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது வேறு மாதிரி பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய செடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து எல்லா இடத்துலையுமே என்னுடைய பொடிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நித்திய கல்யாணி செடி வந்து கிடைக்குமான்னு தெரியல. அப்படி கிடைக்காத இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நித்திய கல்யாணி பொடி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து சர்க்கரை நோய்க்கு நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய பூ இருக்கு இல்லைங்களா, என்னுடைய பூ இலை நித்திய கல்யாணி பூ இலை சேர்த்து இது கூட வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி நீங்கள் ஒரு சிறிதளவு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயுடைய அளவு வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய்ராம்.